ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வழி நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணுறது, அதாவது லெஃப்ட் சைடு ஹெட்ஃபோனில் ஒரு சாங்கும் ரைட் சைடு ஹெட்ஃபோனில் ஒரு சாங்கும், ஹெட்ஃபோனில் லெஃப்ட் சைடு ஒரு சாங்கும் ரைட் சைடு ஒரு சாங்கும் எப்படி கேட்குற மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து இருதறிங்க பாருங்கள். இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா ஹாலோ அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இதை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க, பிடிச்சிருந்தா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கைன் மாஸ் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பெரிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதாக இருக்கும். அதில் வந்து 16:9 அப்படின்ற ரேஷியோவில் நம்ம இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து வேறு ரேஷியோவில் கூட எடிட் பண்ணிக்கலாம், எந்த ரேஷியோவில் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதில் வந்து எடிட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கொடுத்தோடனே இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேக்ரவுண்ட் சூஸ் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு மீடியா போய்ப்போங்க. மீடியா போய்ட்டு ஃபஸ்ட்லேயே பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் லெஃப்ட் சைடு கார்னரில், அதை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் சூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லேயர் போய்ட்டு ரெண்டு சாங் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, லெஃப்ட் சைடு ரைட் சைடு. ஸோ வந்து நம்ம வந்து ரெண்டு ஃபோட்டோ அந்த சாங்கோட ரெண்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ரெண்டு சாங்கு, அதாவது காண்டு கண்ணமாவும் ஒரசாத அப்படின்ற சாங்கும் இந்த வீடியோவில் வந்து நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் வந்து அந்த சாங்கோட காண்டு கண்ணம்மா அந்த சாங்கோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஃபுல்லாக உங்கள் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக எழுத்து வச்சுக்கிட்டு ஃபுல்லாக எழுத்துணும், முன்னாடியும் பின்னாடியும் எழுத்துட்டு டச் பண்ணிவிட்டு கிராப் அப்பிங் அப்படின்னு இருக்கும், கிராப்பிங் அப்படின்னு. அதில் மாஸ்கிங் எனேபிள் பண்ணிட்டு ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து எந்த ஷேப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஷேப் வந்து கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மறுபடியும் லேயர் போய்க்கோங்க. லேயர் போயிட்டு மறுபடியும் நான் வந்து இன்னொரு அடுத்த சாங்கு ஒரசாத சாங் வந்து ஆட் பண்ணும் இல்லையா. ஸோ வந்து அந்த இதோட ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணிக்கேன். ஆட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிராப்பிங் போயிட்டு அதே மாதிரி மாஸ்க்கு ஷேப்பு நான் வந்து அந்த ஷே அதே ஃபோட்டோ கொடுத்தேன். அந்த ஷேப் நீங்கள் வந்து எந்த ஷேப் பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்சது கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லேயர் போய்ட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ யூஸ் ஹெட்ஃபோன் வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம வந்து யூஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம் யூஸ் ஹெட்ஃபோன் அப்படின்னு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஃபாண்ட்டு, ஃபாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டு, இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து கைன்மாஸில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருங்க ஏற்கனவே நம்ம சேனலில். பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள் டக்குன்னு. இல்லாட்டி மேலே ஐ பட்டில் கொடுக்குறேன், ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து கொடுத்துட்டு எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கீழே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கணும், முன்னாடியும் பின்னாடியும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம லெஃப்ட்டு அது ஆட் பண்ண போகிறோம். லெஃப்ட்னு கொடுத்துட்டு அதே மாதிரி தான் ஃபாண்ட்டு கலரு எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க இமேஜுக்கு மேலேயோ கீழேயோ எங்கே உங்களுக்கு வேணுமோ எங்கே உங்களுக்கு விருப்பமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி தான் லேயரு டெக்ஸ்ட்டு லேயர் ரைட்டு, அடுத்து ரைட் சைடுக்குள்ளே இமேஜுக்கு. நீங்கள் அப்படி வேணாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங் பேர் கூட கொடுத்துக்கலாம். சாங்கோட பேர் லெஃப்ட்டு வந்து எங்கள் காண்டு கண்ணம்மா, ரைட் சைடு வந்து வரசாத அந்த சாங் நேம் கூட கொடுத்துக்கலாம் கீழே. எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான் கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து க்ரியேட்டிவிட்டி உங்களோட தான், க்ரியேட்டிவிட்டி இருந்தால் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடிட் பண்ணலாம், என்னை விட சூப்பராகவே நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். அதுக்கு க்ரியேட்டிவிட்டி முக்கியம், யோசிங்க எடிட் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு, வச்சாச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து இழுத்துக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த வீடியோவுக்கு வந்து இழுத்துக்கணும், முன்னாடியும் பின்னாடியும். இல்லாட்டி அசிங்கமாக இருக்கும். ஸோ வந்து இழுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் வந்து லேயர் கொடுத்துட்டு எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. எஃபெக்ட் கொடுத்துட்டு க்ரோமேட்டிக் கிளிச் அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபாஸ்ட்டாக அதில் சொல்லிடுறேன், உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸ்ட்ரென்த் வந்து 1, குவாலிட்டி 10, வேறு எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. டிக் கொடுத்துட்டு மறுபடியும் அதை கொடுத்துட்டு கீழே ஒப்பாசிட்டி இருக்கும், அது வந்து 50%, அவ்வளோதான். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். முடிஞ்சு ஃபுல்லாக எதையும் இழுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறீங்களோ
நான் வந்து 50 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த மியூசிக் ஐக்கான் வந்து வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அப்படின்னா வேணாம் அப்படின்னா விட்டுக்கலாம். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லா இமேஜ் எல்லாமே கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி வேணாம் அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். சாங் ஆட் பண்ணுறதுக்கு அந்த ஆடியோ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா சாங்குமே வரும். ஸோ இதில் வந்து உங்கள் அந்த சாங் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு சாங்கையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெளியே பிடிச்சி மறுபடியும் உள்ளே போவோம். ஆடியோ போய்ட்டு ஃபஸ்ட்டு காண்டுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது, இது இருக்குது அந்த சாங்கு. ஸோ அந்த சாங்கை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். அதே மாதிரி மறுபடியும் ஆடியோ ஆப்ஷன் போய்ட்டு ஒரு சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து நீங்கள் பார்த்தா தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. ஸோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த ஒரு வரசாத சாங்கு சாங் கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி அதை ஆட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சாங்கில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ரிம் பண்ண போகிறீங்க. தேவையான அளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன் ஓகே ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாவே புரியும் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ வந்து எனக்கு இந்த சாங் வந்து இது வரைக்கும் அந்த சாங் அது வரைக்கும் நான் ட்ரிம் பண்ணிக்கிட்டு அந்த சாங் வந்து நல்லா அழுத்திட்டே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா முன்னாடி வரும். அப்படியே முன்னாடி வந்து இழுத்துட்டு போய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் இழுத்துட்டு போகிற மாதிரியே வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கேட்குற மாதிரி வைக்க போகிறோம். அதாவது காண்டுக்கு நம்ம வந்து ஹெட்ஃபோனில் லெஃப்ட் சைடில் மட்டும் கேட்குற மாதிரியும், ஒரசாத சாங் வந்து ரைட் சைடில் மட்டும் கேட்குற மாதிரியும். இப்போ லெஃப்ட் சைடில் காண்டு கண்ணமாக இருக்குது. ஸோ அந்த சாங்கை கிளிக் பண்ணுங்கள். முக்கியமானது சாங்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அந்த ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இப்படி இருக்கா. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால லெஃப்ட்டு கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனு, அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே 100% லெஃப்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இது வந்து காண்டு கண்ணம் மாதிரி லெஃப்ட்டில் இருக்குது. நீ உங்களுக்கு எந்த சாங் லெஃப்ட்டில் இருக்கோ அந்த சாங்க்கு இதை பண்ணிக்கோங்க. லெஃப்ட்டு ரெண்டுமே 100% லெஃப்ட், வேறு எதுவுமே மாற்ற தேவையில்லை. அடுத்து ஒரசாத சாங்குக்கு அதே மாதிரி தான், ஒரசாத சாங் கிளிக் பண்ணுங்கள். ஸ்பீக்கர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டில் 100% ரெண்டுமே 100% ரைட்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. முடிஞ்சு எடிட் பண்ணி முடித்தாச்சு, அவ்வளோதான். குரோமேட்டிக் லிச்சு இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபாண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதும் வீடியோ போட்டிருக்கோம். அடுத்து நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து வேணால் ஆட் பண்ணிக்கலாம். டேக் யுவர் ஃபேவரட் அப்படின்னு சாங்கு, யுவர் ஃபேவரட் சாங்கு, இல்லாட்டி யுவர் ஃபேவரட்டு, இல்லாட்டி கமெண்ட் யுவர் ஃபேவரட், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஃபாண்ட்டு ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. வீடியோவுக்கு லைக்ஸு வியூஸ் எல்லாம் நிறையா போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு வந்து லைக் கொடுத்துட்டு போயிருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஸோ அந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கீழே என் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், வேணும்னா வந்து கிளியர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ வந்து இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஷேர் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு இந்த ஷேர் ஐக்கான் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசல்யூஷன்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் கொடுத்துக்கோங்க, ஃபுல் ஹெச்டியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 30 FPS வச்சுட்டு அந்த பைனரி ரேட்ஸ் ஃபுல்லாக குறைச்சிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ நல்லா குவாலிட்டியாகவே வரும். ஸோ தட்ஸ் எ வீடியோ. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிடுங்க.